வணக்கம் அன்பர்களே, வேதாத்ரேய யோக வழியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு கேள்விக்கான பதிலை காணலாம். தவம் இயற்றுவோருக்கு பயம் தோன்றுவது ஏன்? நாம் மன்றத்தில் பல அன்பர்களோடு கூட்டு தவம் செய்யும் பொழுது நமக்கு அந்த உணர்வு வருவதில்லை. அங்கே நிகழ்த்தப்படுகின்ற அந்த தவத்தில் நாம் நன்றாக தவம் செய்துவிட்டு வெளியே வந்து விடுவோம். ஆனால் தனியாக வீட்டில் தவம் செய்யும் பொழுது ஒரு பயத்தை அங்கே உருவாக்கி தரும் என்று சொல்லலாம். அதாவது மனம் ஒருவித பதட்ட நிலையில் இருப்பதை உணர முடியும். இந்த இடம் சரியா, இந்த தவம் சரியாக வருமா, ஏதேனும் குழப்பம் வருமா, நாம் அமர்ந்திருப்பது சரியா என்ற ஒரு குழப்பம் வந்து கொண்டே இருக்கும். அல்லது இந்த நேரம் சரியா, இந்த திசை சரியா, யாராவது கவனிக்கிறார்களா, யாரோ பார்க்கிறார்களா என்ற குழப்பமும் வந்து கொண்டே இருக்கும். பெரும்பாலும் அன்பர்களுக்கு இந்த ஒரு குழப்பம் வந்து கொண்டே இருக்கும். அவர்கள் வீட்டில் செய்தாலும் கூட இது தோன்றும். ஆனால் வெளியிடங்களில் செய்யும் பொழுது இன்னும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லலாம். அதாவது ஒரு வழிபாட்டு தலம், ஒரு ஜீவசமாதி இடம், அல்லது ஒரு பாதுகாப்பான மக்கள் கூடுகின்ற ஒரு இடம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இங்கே எல்லாம் செய்யும் பொழுது இன்னும் அதிகமாக அந்த பயம் வந்து கொண்டே இருக்கும். இது ஏன் என்று ஒரு மகன் வேதத்தில் மகர்ஷியிடம் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், முன்பின் பழக்கமில்லாத இருட்டான திறந்தவெளி இடங்களில் தவம் இயற்றுவது நல்லதல்ல என்று சொல்லுகின்றார். சரி, அதற்கு சிறந்த வழி என்ன என்று மகர்ஷியிடம் கேட்கும் பொழுது வீட்டிலேயே தகுந்த இடத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் ஒருவருக்கு வீடு என்பது மிக நிம்மதியான இடம் என்று சொல்லலாம். இந்த உலகத்திலேயே மிக நிம்மதியான இடம் அவரவருடைய வீடுதான். அந்த வீட்டில் தனியறை இருந்தால் மிக நல்லது. ஒருவேளை தனியறை இல்லை என்றால் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அதிகாலை நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யாருக்கும் எந்த தொந்தரவும் தராமல் அதிகாலையில் எழுந்து தவம் செய்து விடலாம். இதை வழக்கமாக வைத்துக் கொள்ளும் பொழுது உங்கள் வீடு, அந்த இடம் உங்களுக்கு பழகிவிடும். முதலில் ஒரு தயக்கம் இருந்தாலும் கூட தொடர்ந்து செய்யும் பொழுது அது உங்களுக்கு பழகிவிடும். இப்படி எழுகின்ற பயத்திற்கு வேறு காரணங்கள் உண்டா என்று மகர்ஷியிடம் கேட்கும் பொழுது, தவம் இயற்றும் பொழுது நம் மனமே ஆரம்பத்தில் பழக்கமில்லாத நிலையில் இது வேண்டாம், இது எதற்கு உனக்கு, இது தேவையில்லாத ஒன்று, இது உன்னை வேறு வழியில் கொண்டு போய்விடும், உலகத்தை அனுபவிக்க முடியாது, இன்பத்தை அனுபவிக்க முடியாது, சந்தோஷம் கிடைக்காது என்று பலவித குழப்ப எண்ணங்களை உருவாக்கி இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று மனமே திட்டமிட்டு உங்களை பயமுறுத்தும் என்று சொல்லுகின்றார். அந்த அளவிற்கு இந்த மனிதருக்கு சக்தி உண்டு என்று நம்ப முடிகிறது. காரணம், இத்தனை ஆண்டுகளாக வழி வழியாக பரிணாமத்தின் வழியாக இந்த மனம் தன்னை அறியவே இல்லை. அந்த நிலையில்தான் அதை உணர்வதற்காக இந்த பிறவி கடனை தீர்ப்பதற்காக இப்பொழுது பிறவி எடுத்திருக்கிறது. ஆனாலும் கூட இந்த பழக்கத்தின் காரணமாக இப்போது இருக்கின்ற, இப்போது கிடைத்த இந்த யோகம் கூட எனக்கு தேவையில்லை என்ற ஒரு முடிவுக்கு அது வந்துவிடுகிறது. இந்த பிரிவையும் கடந்துவிட்டால் வேறு யார் தீர்ப்பார்கள்? உங்கள் பிள்ளையோ, உங்கள் பேரனோ அதை செய்ய முடியுமா? அந்த நம்பிக்கை நமக்கு ஏற்படுகிறதா? நாமே செய்யவில்லை என்றால் அவர்கள் எப்படி செய்வார்கள்? எனவே இந்த பிரிவு கடனை தீர்ப்பதில் நாம் மிகுந்த அக்கறையோடு இந்த பயத்தை நாம் தீர்க்க முயல வேண்டும். மேலும் குருமகான் வேதாத்ரி மகர்ஷியிடம்
மனதிற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது என்றால் வேறு என்ன காரணங்கள் உருவாகும் என்று கேட்டால், இந்த உடல் சில மாற்றங்களை பெறும். அதாவது தவம் ஆழ்ந்து செய்ய செய்ய சுவாசம் ஒரு நிலைக்கு வரும், உடல் தளர்ந்து போகும். இந்த உடலும் அந்த உணர்வுகளும் பழக்கமில்லாததால் ஒருவித பயத்தை உருவாக்கித்தரும். இதையும் நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதற்கு சிறந்த வழி என்ன என்றால், நாம் பல வழிகளில் பல நேரங்களில் கூட்டு தவத்தில் இணைந்து பழகி கொண்டு விட்டு பிறகு தனியாக தவம் செய்திருக்க தொடங்கலாம். அல்லது யாரேனும் ஒரு அன்பர் இன்னொரு அன்பருடைய வீட்டில் கலந்து கூட்டு தவம் செய்யலாம். அல்லது ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய சில அன்பர்கள் கலந்து குறிப்பிட்ட நேரத்தில் கூட்டு தவமாக செய்து கொள்ளலாம். அப்படி பழகி கொண்டால் இந்த தவத்திற்கு மனமும் உடலும் உடல் உணர்வுகளும் பழகிக்கொள்ளும். அதற்கு பிறகு இந்த பயம் தோன்றுவது என்ற ஒரு நிலை இருக்காது என்பது உண்மை. எனவே தொடர்ந்து தவம் செய்யுங்கள், உங்களுடைய பயத்தை போக்கிக் கொள்ளுங்கள். நல்ல நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.